இப்போ சடனாக நேற்று அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்திற்கு கூடுதலாக தடுப்பூசி ஒதுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து சென்னை சைதாப்பேட்டையில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டிற்கு கூடுதல் தடுப்பூசிகளை ஒதுக்க கோருவது தொடர்பாக நாளை மறுநாள் டெல்லி செல்ல இருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து பேச இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நிலையில் தமிழகத்திற்கு கூடுதலாக 1 கோடி தடுப்பூசி வழங்க வேண்டும் என ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தடுப்பூசி ஒதுக்கீட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கொரோனா 2 அலைக்கு பிறகாக தமிழகத்தில் தடுப்பூசி போடுவதற்கான அந்த தட்டுப்பாடுகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போது மாவட்டங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்த போதும் பெரும்பாலானவருக்கு 300க்கும் மேற்பட்டவருக்கு தடுப்பூசி கிடைப்பதில் சிக்கல் நிலவுகிறது. இந்த நிலையில்தான் 1 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகள் வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை பெறலாம். செய்தியாளர் பாண்டியராஜ் இணைகிறார். பாண்டியராஜ், கடிதத்துல என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? ஆக்சுவலி தமிழகத்தில் நாளுக்கு நாள் தடுப்பூசி தட்டுப்பாடானது நிலை பெறுகிறது. மத்திய அரசினுடைய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு தடுப்பூசிகள் அவ்வப்போது ஒதுக்கப்பட்டு வந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் தடுப்பூசிகளை பெறுவதில் சுணக்கம் இருப்பதும் அதே போல தடுப்பூசிகளை செலுத்துவதில் பற்றாக்குறை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசிகளை அதிகப்படியீடு செய்து வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். மேலும் இந்த தடுப்பூசி ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் அதே போல தமிழகத்திற்கு சிறப்பு ஒதுக்கீடாக மேலும் 1 கோடி தடுப்பூசிகளானது உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் மாநிலம் முழுவதும் நாளுக்கு நாள் இந்த தடுப்பூசி போடுவதுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய தடுப்பூசிகளினுடைய எண்ணிக்கையானது குறைவாக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டிற்கு 1 கோடி சிறப்பு தடுப்பூசிகளை சிறப்பு ஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என்றும் மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அந்த பாகுபாட்டினை தவிர்க்க வேண்டும் என்றும் மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களுக்கு தடுப்பூசியினை உடனடியாக அதிகரித்து வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த தடுப்பூசிகளை தேவையை பூர்த்தி செய்வது மிகவும் கடினமாக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அஸ்வின், தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். 1 கோடி தடுப்பூசிகளை வழங்க வேண்டும், தடுப்பூசி ஒதுக்கீட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை வலியுறுத்தி அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் டெல்லி செல்ல இருப்பதாகவும் மத்திய அமைச்சரை சந்திக்க இருப்பதாகவும் இன்று காலை செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் என்பது கவனிக்கத்தக்க விஷயங்கள். உரங்களை பகிர்ந்து கொண்டார் செய்தியாளர் பாண்டியராஜ். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு.